மாவட்ட மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளூர் ஸ்டார்ஸ், ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாரை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் உங்களுக்கு, நவராச நாட்டியாலியான்னு சொல்லிட்டு, நவராச நாட்டியாலியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரதக்கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இவங்க ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் 1035 மாணவர்களை வச்சு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இவங்களுடைய ஒரு ஸ்கூல் பதிவாயிருக்கு. பயங்கரமான ஒரு பெரிய விஷயம். அந்த வீடியோஸ் எல்லாம், அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு இதில் காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரதநாட்டியத்தை கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இவங்க தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்ககிட்ட தான் போயிட்டு இந்த பரதக்கலைனா எப்படி, அவங்க எப்படி இந்த மாதிரி ஆர்வத்தில் கற்றுக்கிட்டாங்க, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எப்படி எல்லாம் பண்ணாங்க, அதோடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கா தான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரை அறிமுகப்படுத்திக்கோங்க. சுமதி பூகரன். நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 18 இயர்ஸாக குருவாகவே வந்து இருக்கேன். 18 வயசுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 18 இயர்ஸ் ஓல்டுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது 29வது வருஷம். 29? ஆமாம், 29. ரன்னிங். ஓகே, சூப்பர். அப்பா வந்து என்னை 2.5 வயசில் பரதநாட்டியம், என்னை 2.5 வயசில் என்னை கிளாஸில் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தஞ்சை ஹேம்நாத் என்னோட குரு. என்னன்னா முதல் முதல்ல நீங்கள் எங்கே டான்ஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஷிபா நர்சரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் 3 இயர்ஸ் ஓல்டு. ஆமாம், அந்த இயர்லேயே வந்து எனக்கு எங்கள் மேம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாங் ஒன்று சொல்லி கொடுத்து என்னை வந்து ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க. குட்டி பாப்பாவாக இருக்கிறப்ப நீங்கள் டான்ஸ் பண்ணிட்டீங்க 3 இயர்ஸ் ஓல்டுலேயே. அதுக்கப்புறம் 18 இயர்ஸில் வந்து ஒரு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் வெள்ளூரில். என்னோடய ஃப்ரெண்டு கேட்டால், என்னோடய 2 குழந்தைங்களுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 29 இயர்ஸ் ஓல்டாக 29 இயர்ஸ் ஆகிப்போச்சு. கடந்து போயிட்டேன்னா பல குழந்தைங்கள வந்து ஒரு 2000-3000 குழந்தைங்களுக்கு மேலே இது வரைக்கும் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு போயிருக்கேன். மாவட்டத்தில் எல்லாருமே மோஸ்ட்லி, ஆமாம், பெரும்பாலும் அவங்களுமே வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கான். அவள் படிப்பில் PhD முடிச்சிருந்தாலுமே டான்ஸ் கிளாஸுமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட படிச்சுக்கோ, உங்ககிட்ட படிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக கிளாஸஸ் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றது மக்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து உயிர். இதுதான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேரும் புகழும் வேலூர்ல இருக்க ஒரு லீடிங் டான்ஸ் டீச்சர், எனக்கே தெரியும் நான் லீடிங்கா இருக்கிறேன்னா. வந்து கேட்கும் போது பேரண்ட் வந்து சேரும் போது சொல்லுவாங்க, எங்க நாங்க வந்து 4 இடத்துல விசாரிச்சோம், உங்க நேம் தான் வந்திருக்கு, உங்க நேம் தான் சொல்றாங்க, எங்கமே இருக்கீங்க. பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வரது உங்க பேர் தான். ஆமா ஆமா, சூப்பர். சோ அப்படி வந்து அப்போ அந்த அளவுக்கு நாம இருக்கோம் அப்படின்னு. நம்ம டான்ஸ் கிளாஸ்ல நாட் ஒன்லி டான்ஸ், இன்க்ளூடிங் மியூசிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கர்நாடிக் சங்கீதமோ வித்தவுட் ஃபீஸ். அவங்களுக்கு வந்து கர்நாடிக் சங்கீதம் ஒரு அலைட் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால நாங்க வந்து கர்நாடிக் சங்கீதமும் குழந்தைங்களுக்கு பாடுறதுக்கும் பசங்களுக்கு. ஆமா, எங்க குழந்தைங்க வந்து நட்டுவாங்கமும் பண்ணுவாங்க, தாளமும். அவங்களுக்கு ஒவ்வொரு டான்ஸ்ல வந்து நாட் ஒன்லி டான்ஸ், ஏதோ வராங்க கை அசைக்கிறாங்க, அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறாங்கன்னு இல்லாம இதுக்குள்ள இன்னும் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் இன்க்ளூடிங் தாளம். இப்ப என் குழந்தைங்களுமே டீச்சர் தான். இப்ப என்கிட்ட இப்ப படிக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுமே அவங்க மைண்ட் செட் வந்து நான் டீச்சரா பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே ஒரு டீச்சரா உட்காந்து நான் இல்லாத ஸ்பேஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. நீங்க இல்லனா கூட உங்க ஸ்டூடண்ட்ஸே கிளாஸ் நடத்துவாங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்படியே வந்துட்டு இருக்கிற உங்க லைஃப்ல திடீர்னு ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்றது அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? முதல்ல ஐடியாவை பத்தி பேசிடலாம், அப்புறம் அந்த சாதனையை பத்தி பேசலாம். எப்படி அந்த ஐடியா வந்து? ஐடியா வந்து எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். காக்கி சட்டைனாலே எனக்கு ஒரு லவ். அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, பஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல டிராவல் பண்றேன்னா, இப்ப நான் இங்க இருந்து காட்பாடி போறேன் அப்படின்னா, ஒரு என்னோட பஸ்ல வந்து ஒரு போலீஸ்கார் இருக்கிறாருன்னா, நான் அந்த காக்கி சட்டை மட்டுமே டிராவல் பண்ணி அந்த ஹாஃப் அன் ஹவர் டிராவல் வந்து ரொம்ப சந்தோஷமா முடிப்பேன். அது அவ்வளோ லவ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். யாருமே எல்லாத்துக்குமே டான்ஸ் வந்து டான்ஸ் ஃபீல்ட்லயே சாதனை பண்ணிட்டு இருக்கா. சரி, நம்ம வந்து வித்தியாசமா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்த உடனே மிச்சம் இருக்கிற நம்ம முப்படையினருக்கும், விமானப்படை, நீர்ப்படை, தரைப்படை, இவங்களுக்குமே ஒரு சல்யூட் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ சந்திராயன் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு நாங்கள் வந்து அது காட் கிரேஸா தான் தெரியல, நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு சந்திராயன் வெற்றி, ரெண்டும் எல்லாமே ஒன்னா. அதுவும் பர்டிகுலரா இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு 500 பேர் வச்சு நடத்தலாம்,
ஒரு 800 பேர் வச்சு நடத்தலாம். அது என்ன பர்டிகுலரா 1035 பேர் வச்சு? ஆக்சுவலா வந்து வேலூர்ல இருக்கிற நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஒன்னா தான் இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் டீச்சர்ஸை கேட்க நாங்க கேட்கல ஹெல்ப்புக்கு. எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கிற டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்க ஒன்னா பண்ணணும். 1000 பேர் டீச்சர்ஸ் அன்னைக்கு கலந்துட்டு எல்லாமே வந்து டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. ஓ, எல்லா வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்தவங்க? நம்ம வேலூர், வேலூர்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, அவ்வளவு பேர் வந்து ஏன்னா அது அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான். எங்க வேலூர்லயும் இருக்கு, வேலூர் கலையில வந்து வளர்ச்சி அடையல அப்படின்னு பேர். இப்போ நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க ரெக்கார்ட் பண்றது? அந்த நாலு பேருக்குமே, அதாவது விமானப்படை, நீர்ப்படை, தரைப்படை அண்ட் போலீஸ், இவங்க நாலு பேருக்குமே தனித்தனியா லிரிக்ஸ் எழுதணும். தனித்தனியா ஒவ்வொரு ராகத்திலயும் காலத்திலே நாங்கள் வந்து அவங்களுக்கு செட் பண்ணோம் லிரிக்ஸ். அதுக்கு கொண்டு போய் நாங்கள் ரெக்கார்டிங் வந்து வெளியில் சென்னையில் போய் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் வந்து 16 மினிட்ஸ் அண்ட் அபோவ் ஆச்சு. 16 மினிட்ஸ் ஒரே நேரத்தில் 1035 குழந்தைங்க சேர்ந்து அந்த சாதனை. 16 நிமிஷத்தில் இவங்களுடைய ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சாதனையை பண்ணணும்னு எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? ஏன்னா உங்களுடைய லைஃப் கனவாக இருந்திருக்கும்ல, அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சாதாரணமாக நம்ம 100 பேர் சேர்க்கறதுனாலே அவ்வளோ கஷ்டம். 1035 பேர் எங்களுக்கு ஒரே இடத்துல சேர்க்கறது, அதுவும் அவங்க கூட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க, எவ்வளோ ஜனமாக இருந்திருக்கும் அந்த எல்லாம் பார்த்தா எப்படி இருந்தது? ஆமாம், பேரண்ட்டு வித் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுமே வந்து 4000 பேர், 4000 பேர் குழந்தைங்க வந்து 1035 பேர். இதில் என்னன்னா, நம்ம முன்னாள் கலெக்டர் அவரோட டாக்டருமே ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட். ஏன்னா அவங்க வந்து மகிழினி வந்து என்னோட ஸ்டூடெண்ட், குமாரவேல் பாண்டியன் சாரோட குழந்தை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவளுமே ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட். நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்தால் கவர் பண்ணால். அன்னைக்கு மழை, கண்டினியூ மழை பண்ணிட்டு இருக்கிறப்போ, முன்னாடி நாள் ஆரம்பிச்ச மழை, நான் 3:50 வரையிலும் மழை, அதுக்கப்புறம் தான் தொடங்கினேன். மழை வரல, அதுக்கப்புறம் மழையே வரல. நம்ம மாவட்ட கலெக்டர் கிட்ட இருந்து ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்க, ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்ட்டு மெசேஜ் வந்தது. சொன்னேன், சார் நாங்கள் இதில் இவ்வளோ பட்ஜெட் இன்க்ரீஸ், நிறைய பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னமோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் கடல்கிட்ட வேண்டிகிட்டே போனேன், குழந்தைங்களுக்கு மேட் போட்டோம், நிற்க வச்சோம், தூத்தல் நின்றுச்சு, வெற்றிகரமாக முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மழையே இல்லை. ஸோ அலோஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிட்டீங்க. ஆமாம், ஆமாம். அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா இவ்வளோ வருஷம் அதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை. என்ன இதுலன்னா, எல்லாரும் நடத்துகிறா, ஆனால் நடத்துகிறவங்க மட்டும்தான் ஸ்டேஜில் நிற்கிறான். கூட இருக்கிற டீச்சர்ஸ் யாரும், ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட்டட் டீச்சர்ஸ் வந்து யாரும் எந்த மேடையிலுமே நான் பார்க்கல. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்கிட்ட நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். அதனால நான் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கும் போது என்னோட பங்கு பெற்ற எல்லாருமே என் பின்னாடி வந்து ஸ்டேஜில், எல்லாருமே இதுக்கான உழைச்ச எல்லாருமே எல்லாருமே ஆமாம், என்னோட ஸ்டேஜ் என் கூட பக்கத்தில் இருக்கணும்னு. அது அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க பாருங்க. சுமதி மேம் வந்து சொன்னது செஞ்சிட்டா, எங்களையும் ஸ்டேஜில் ஏற்றிட்டா அப்படின்னு, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நாங்கள் சர்ச் பண்ணதுல வேலூர்ல இந்த அளவுக்கு 1035 பேரை நீங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு இந்த ரெடி பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க உங்ககிட்ட, இதெல்லாம் பார்த்தோம். உண்மையா ஸ்டார் நீங்க தான் வெள்ளூருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லுங்க, இந்த நிறைய பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், இந்த ஃபீல்டுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இருக்கீங்க, எப்பயாச்சு நடா இந்த வந்துட்டுமே எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, எப்பவுமே ஃபீல் பண்ணல. இது ரொம்ப ஹாப்பி. எப்படின்னா, இது இன்னைக்கு வந்து என்ன, நான் இந்த அளவு பேரும் புகழமும் இருக்க எல்லா வகையிலுமே, ஈவன் இன் ஃபினான்சியல் விஷயத்துல கூட பெஸ்டா இருக்கேன். வெரி ஹாப்பி. எனக்கு கடவுள் இந்த ஒரு குரு ஸ்தானத்தை வந்து எனக்கு நிரந்தரமா 29 வருஷமா நீ தொடரு, இதுல எந்த தடையும் இல்லை. இந்த 29 வருஷம் இந்த கலையை கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி. சூப்பர். இன்னும் உங்களுடைய கலை பயணங்கள் போகணும். அடுத்து ஏதாவது வச்சிருக்கீங்களா? அடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து ஏதாச்சும் சாதனை பண்ணணும்? அடுத்து சாதனை பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் மறுபடியும் சாதனைகள் நிறைய பண்றா. திரும்ப நம்ம அதை பண்ணல. என்னோட குழந்தைங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அவங்க வந்து டிகிரி யூஜி படிக்கணும் அப்படின்னு என் குழந்தைங்க வந்து யூஜி படிக்கிறாங்க, பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கேன். குழந்தைங்கள வந்து எனக்கு பின்னாடி வர குழந்தைங்க, நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறனோ அது மாதிரி என் குழந்தைங்க ஃபியூச்சரில் சூப்பர் அவங்களும் ஃபினான்ஷியலாக இது ஹெல்ப் பண்ணணும் இந்த கலையை. உங்களுக்கு இதுக்கு முழு சப்போர்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா, என்னோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டு. என்னோட அப்பா இல்லை, அவர் வந்து சுமதி என் சுந்தரி கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமதி என் சுந்தரி படம் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், பெண் குழந்தை பிறந்து அதுல ஜெயலலிதா அம்மா தான் வந்து ஹீரோயின், அதில் அந்த அம்மா பேர் சுமதி, அவங்க ஒரு நடிகை. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்,
என்னோட பெண் குழந்தையும் வந்து கலையில வந்து நான் அனுப்பணும் அப்படின்னு மேரேஜுக்கு முன்னாடி அவரு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் பெண் குழந்தை பிறந்தேன். அதே சுமதி என் சுந்தரி படம் பார்த்து அந்த ஹீரோயினோட பேர் ஜெயலலிதா அம்மாவோட அந்த சுமதி பேர் எனக்கு வச்சு. அந்த பேர் தான் உங்களுக்கு சுமதி? சுமதி என் சுந்தரி படத்தோட நேம் தான் எனக்கு வச்சு. என்னை வந்து 2.5 வயசுலேயே வந்து என்னை எங்கெல்லாம் டான்ஸு ஸ்கூல் இருக்குது அப்படி தேடி பிடிச்சி என்னை ஒரு டான்ஸு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ந்த பிறகு நான் என்னோட நான் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் சில டான்ஸ் குருவுங்களை செலக்ட் பண்ணி போய் தஞ்சை ஹேம்நாத் என்னோட அட்வான்ஸ்டு டான்ஸ் டீச்சர் வந்து குரு வந்து தஞ்சை ஹேம்நாத் தஞ்சை ஹேம்நாத் உங்களுடைய குரு. ஓகே சூப்பர். இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே சூப்பராக அழகாக சொன்னீங்க, மோட்டிவேஷனெலாம் சொன்னீங்க. ஒரே ஒரு வார்த்தையை அடுத்து என்னென்னா, நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, பரதம் கற்றுக்கணும், இப்போ தான் புதுசாக காட்டுறாங்க சேனலில் பார்த்துட்டு கூட பார்ப்பாங்க நிறைய பேர், நாங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கரெக்டான குரு, நான் எந்த குரு கிட்ட வேணாலும் படிக்கலாம், நம்ம படிக்கிற இடம் கரெக்டாக இருக்கா அதை பார்த்துட்டு. நம்ம பேரண்ட் என்ன பண்ணுறா, ரொம்ப தூரம் இருக்குது, கிட்டக்கே சேர்த்துடலாம் அப்படின்னு எங்கேயாவது சேர்ந்துடுறா. 10 வருஷம் கழித்து திரும்பி என்கிட்ட வரா, ஒரு 10 இயர்ஸ் கழித்து என்கிட்ட வந்துட்டு திரும்ப அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அது தவிர்த்துட்டு ஒரு படிக்கும் போதே ஆரம்பத்திலே எவ்வளோ தூரம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஒடுக்கத்தூர்லேருந்து வந்திருக்கான். அவ்வளோ தூரத்துலேருந்து ஏன்னா நீங்கள் தான் வேணும் அப்படின்னு ஒடுக்கத்தூர்லேருந்து இப்போ 3 பேர் வந்து உக்காந்துருக்குறா. நான் கேட்பேன், இடையிலே நிறைய டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து வரீங்களேன்னா இல்லை இங்கே தான் படிக்கணும், காட்பாடியிலேருந்து வராங்க, ஆரணிலேருந்து வராங்க. ஸோ இது மாதிரி பாருங்கள், அந்த ஒடுக்கத்தூர்லேருந்து வந்துட்டு 5 மணிக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு வராங்க. அது மாதிரி நல்ல குரு இருக்கான் வெள்ளூரில் இருக்கிறோம், அது மட்டும் பார்த்து. அதாவது நீங்கள் நடனம் ஆடும்பொழுது உங்களுக்கான குருவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், நான் இவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னாங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல குரு யாரோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். உங்களுக்கு ஏற்ற குருவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க, ஃபுல் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நவரச நாட்டியாலியால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகள் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மேமே சொல்லுவாங்க, எந்த வருஷத்தில் இவங்க அந்த கோல்டு பின்பற்ற? 2022 பேட்டல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து நம்ம டான்ஸ் ஸ்கூலில் வந்து அப்ரோச் பண்ணாங்க. நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் இருக்குது, குழந்தைங்களை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்டாங்க. அதில் வந்து 4 குழந்தை அனுப்பிச்சு வச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து 3 குழந்தை இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கா. நேஷ்னல் லெவலில் 3 கோல்டு அடிச்சுட்டு நேஷ்னல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏஷியனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நேஷ்னலில் வின் பண்ணதுனால ஏஷியன் நேபாள் கண்ட்ரிக்கு போனோம். நேபாள் கண்ட்ரி பிப்ரவரி மந்த் போனோமாம்மா, பிப்ரவரி மந்த் போயிட்டு அங்கே 3 கோல்டு 1 சில்வர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே, உங்கள் பேர்? தனஸ்ரீ. சந்தியா மேஷா. ஓகே, நாட்டியத்தில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க, நம்ம வேலூரை சேர்ந்த பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்த்துட்டு இருக்க எல்லோரும் பார்ப்பாங்க. இன்னும் நீங்கள் பல்வேறு சாதனைகளை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, இவ்வளோ நேரமாக ஸோ நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு நாட்டியாலியாக தான் நம்ம வந்திருக்கோம், அதுவும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஸோ ஏன்னா இவ்வளோ பேரை உருவாக்கி ஒவ்வொரு வருடங்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கலையை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு இதுதான் உயிர், இதுதான் லவ், இந்த அளவுக்கு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னீங்க. இன்னும் மேம்மேலும் நீங்கள் அதிக சாதனைகளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வேலூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உண்மையாங்க, இந்த இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்டார்ஸாக தான் நம்ம வெள்ளூரில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சுமதி மேம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம், அவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயத்தை பார்த்தோம், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பரதம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே அவங்களுடைய கிளாஸஸ் இருக்குது, வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நடனம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நடன கலையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அவங்க கிட்ட வந்து தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதோட நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஸ்டாரோட உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.